ஆன்மாவை இருள் சூழ்ந்திருக்கிறது. சுத்த உஷ்ணத்தை தவம் செய்து ஏற்றும் போது இருள் விலகி மெய்ஞானம் தானாகவே வெளிப்படும். ஒன்றும் பண்ண தேவையில்ல, தானா வெளிப்படும். அடுத்தவனை மதிக்க வேணாம்னு சொல்லுது, ஹெல்ப் பண்ணாதுன்னு சொல்லுது. ஏன்னா இருள் என்கின்ற தன்மை சூழ்ந்துள்ளது. இருள் தன்மைனா என்ன? எனக்கு வேணும் அப்படின்ன கூடிய சுயநலம். வானத்துல என்ன நடக்குதுன்னு புரியும், கிரகங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியும், ஒருத்தன் என்ன நினைக்கிறான்றது புரியும். எப்ப நீ என்ன நம்பிக்கை புரியும் அப்பதான் நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன். இப்ப நீ யாரை கூப்பிடுற, எனக்கே எல்லாம் தெரியுன்ற பாரு அப்படின்ட்டு உள்ள உட்காந்துருக்கிறார். பயிற்சி செய்கிறதுல சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். வெளியில் நடக்கிற எக்ஸ்டர்னல் விஷயங்களை விட இன்டர்னலாக எப்படியெல்லாம் இருக்குன்னு என்ன மாதிரி ஃபீல் ஆகுதுன்றத கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா, கடவுளை கும்பிடக்குள்ள கூட நம்ம விளக்கு வச்சு கும்பிடுவோம்ல சாமி, காலையிலையும் மாலையிலையும் ரெண்டு நேரம், அது பழக்கம் ஆயிடுச்சு. இல்லை இப்போ எதுவுமே கேட்க தோணுது இல்லை. பெரிய முன்னெல்லாம் ஏதாவது ஒன்று அட்லீஸ்ட் ஆரோக்கியத்தையாவது கொடுப்பான்னு நம்ம கேட்போம்ல, இப்போல்லாம் எதுவுமே கேட்க தோணுது இல்லை. கடவுளோட படத்தை பார்த்தாவே கண்ணீராக வருது, ஏனும் புரியுது இல்லை. பட் சில வீடியோஸில் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார், ஸோ அதனால் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, ஏன்றது விளங்குது, எனக்கு புரியுது. கண்ணீர் மட்டும்தான் வருது இறைவனுக்கு. இரும்பு, சின்ன இரும்பு, முன்னெல்லாம் நம்ம என்ன செய்வோம், மீய்ச்சிட்டு போயிடுவோம் இல்லை தட்டி விட்டு போயிடுவோம். இப்போ அந்த எறும்பை வந்து எப்படியாவது காப்பாற்றி விடணும்னு தோணுது. ஒரு இது நுழம்பு கூட அடிக்க தோண மாட்டேங்குது, அந்த மாதிரி ஆயிடுச்சு மனசு. சாமி பாட்டு கேட்டால் கூட அந்த அதில் உள்ள அந்த உள்வாங்கணுன்னே அதில் உள்ள மீனிங்கை கண்ணீராக வருது. வீட்டில் உள்ளவங்க கேட்குறாங்க, ஏன் அழுகிற, அதுக்கு காரணமும் சொல்ல தெரியலை. ரொம்ப ஒரு மாதிரி, ரொம்ப ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னால், இப்போ நான் இப்போ நேற்று முந்தின நாள் கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு, எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. ரொம்ப நான் அந்த நிமிஷமே நான் இறைவன்கிட்ட வேண்டுறேன், இவங்களோட கஷ்டத்தை எப்படியாவது இறக்கி வை கடவுளே அப்படின்னு எனக்கு வேண தோணுது. அந்த மாதிரி ஆகிப்போச்சு இப்போ. ஸோ இந்த விஷயத்தை நான் ரொம்ப ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற செப்டம்பர் 28ஆம் தேதி முதல் அக்டோபர் 3ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 5-6 நாட்கள் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸுக்கு முழுக்க முழுக்க கடல் சக்தியை வைத்து நமது குண்டலினி ஆற்றலை மேலெழுப்பக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயணத்தை வந்து தொடங்க இருக்கிறோம். ஸோ விருப்பமுள்ள நபர்கள் கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை இந்த மகா யாத்திராவில் முன்பதிவு செய்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் வருகின்ற செப்டம்பர் 9ஆம் தேதி 2023ஆவது வருடம் துபாயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் பரம்பொருள் யோகம் வகுப்பை வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ துபாய், அபுதாபி, ஷார்ஜா மற்றும் அதை சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க இந்த பரம்பொருள் யோகம் எனக்கூடிய அற்புதமான சக்தி பெற்ற தீட்சையை பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் உங்களது பெயரை கீழே உள்ள காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்து கொள்ளலாம். பெரிதினும் பெரிது கேள் அப்படின்ற வார்த்தையை கேட்டிருக்கீங்களா இல்லையா? பெரிதினும் பெரிது கேள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன்னா கேட்கறது தான் கேட்குற, கொஞ்சம் பெருசாக தான் கேளு. ஏன் குட்டியாகவே கேட்குற? தங்கத்தை கேட்கின்றீர்கள், பணத்தை கேட்கின்றீர்கள், வைரத்தை கேட்கின்றீர்கள், குழந்தையை கேட்கின்றீர்கள், ஆனால் அறியா பிள்ளையாகிய உங்களுக்கு தெரியவில்லை. நீங்கள் நினைத்தால் ஒரு பூமியவே உருவாக்க முடியும், ஒரு அண்டத்தையே உருவாக்க முடியும், நினச்சி பார்க்க முடியாதெல்லாம் பண்ண முடியும். எது ஒன்றை கற்றுக்கொண்டு விட்டால் அனைத்தையும் கற்றுக்கொண்டு விடலாமோ அதுக்கு பேர் தான் உண்மையான லேர்னிங், அதான் அவசியமான லேர்னிங். கத்துக்கிறத விட்டுட்டு எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இருக்கோம், எப்படி அதில் முழுமை பெறுவீங்க? வாலிபால் கத்துக்கிறீங்களா, வாலிபால் மட்டும்தான் கத்துக்க முடியும். ஃபுட்பால் கத்துக்கிறீங்களா, ஃபுட்பால் மட்டும்தான் கத்துக்க முடியும். கிரிக்கெட் கத்துக்கிறீங்களா, கிரிக்கெட் மட்டும்தான் கத்துக்க முடியும். கேரம் போர்டு கத்துக்கிறீங்களா, கேரம் போர்டு மட்டும்தான் கற்றுக்கொள்ள முடியும். மெய் ஞானத்தை கற்றுக்கொண்டால் உலகில் உள்ள அனைத்தும் புரிந்துவிடும். இப்போ எதை கற்றுக்கணும் நீங்கள்? மெய்ஞானம் எப்படி வரும், யார் சொல்லி கொடுத்து வரும், சொல்லி கொடுத்து வருமா? கொஞ்சோண்டு புரிஞ்சுப்பீங்க, ஒரு ஆனந்தமான ஒரு இன்ப நிலையை ஃபீல் பண்ணுற ஒரு ஆனந்தமாக இருக்குது. இதை எப்படி வார்த்தைகளால் சொல்கிறது, சொல்ல முடியுமா?
இது கம்மி, இன்னும் நிறைய இருக்கு, இன்னும் உணர்வு நிலையில நான் உணர்ந்தது ஜாஸ்தி, எப்படி வார்த்தைகளால சொல்ல முடியும், இதை என்ன பண்ண முடியும்னா டே இதை புறா சொல்லி புரிய வைக்கிறது, இவ்வளவுதான் நான் புலம்பத்தான் முடியும். இதை எப்படி உங்களுக்கு நான் புரிய வைக்க முடியும் அப்படின்னா, நான் எந்த ரூட்ல போறனோ அந்த ரூட்டை மட்டும்தான் சொல்லித்தர முடியும். இப்படி நடந்து போங்க, இப்படிலாம் இருக்கும் பாத்துக்கன்னு சொல்லித்தர முடியும். யார் நடக்க வேண்டும்? நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத மாபெரும் விஷயங்களும் வலிமையும் இதற்கு உண்டு. மெய்ஞானம் எப்ப விளங்கும் அப்படின்னா, எப்ப புரியும் அப்படின்னா, உங்களது ஆன்மாவை சுற்றி இருள் சூழ்ந்து இருக்கு, அது மறைக்குது. மனுஷனை மனுஷனா பார்க்க சொல்லுது, பொறாம குணம் வருது, அடுத்தவனை மதிக்க வேணான்னு சொல்லுது, ஹெல்ப் பண்ணாதன்னு சொல்லுது. ஏன்னா இருள் என்கின்ற தன்மை சூழ்ந்துள்ளது. இருள் தன்மைனா என்ன? எனக்கு வேணும் அப்படின்ன கூடிய சுயநலம். இப்ப நீங்க ஒரு ஸ்டெப் ஜம்ப் பண்ணணும். எப்படி ஜம்ப் பண்ணணும் அப்படின்னா, இவ்வளவு நாள் எனக்கு எனக்குன்னு வாழ்ந்தீங்க, நல்லா வாழ்ந்தீங்களா? ஃபார்முலா ஃபெயிலியர்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப நான் ஒரு ஃபார்முலா தரேன், அப்படி வாழ்ந்து பாருங்க. இனிமேல் எதுவும் எனக்கு இல்லை, எனக்கு இருக்கிற வரைக்கும் எனக்கு இருக்கட்டும். அன்பாக இருந்தாலும் சரி, அறிவாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, உணவாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, புகழாக இருந்தாலும் சரி, பேராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எனது தேவை அதிகமாக இருந்தாலும், என் கைக்கு எது வந்தாலும், என் காதுக்கு எது வந்தாலும், என்னுடைய செவிகளுக்கு எது வந்தாலும், எனது கண் பார்வைக்கு எது வந்தாலும், அது எனக்கானது மட்டும் இல்லை. என் மூலமாக பக்கத்து வீட்டுக்காரனுக்கோ, தெரிஞ்சவனுக்கோ, நண்பனுக்கோ, தெரியாத ஒரு நபருக்கோ இதை நான் சொல்லிக் கொடுப்பேன், ஈட்டி கொடுப்பேன், கொடுத்து உதவுவேன், வாழ ஆரம்பிங்க. மொத்த ரகசியம் அந்த பாயிண்ட்ல தான் இருக்கு, புரிஞ்சுக்குங்க. எல்லா ரகசியமும் அந்த பாயிண்ட்ல தான் இருக்கு. அந்த பாயிண்ட்ல நீங்க நின்னீங்கன்னா மட்டும்தான் இறைவனின் அனுகிரகத்தை பெற முடியும். இறைவனின் அனுகிரகம் பெறும்போது இருள் விலகும். இருள் விலகும் போது உள்ளுக்குள் இருந்து மெய்ஞானம் தானாவே வெளிப்படும். நீங்க ஒன்னும் பண்ண வேணாம், இன்னொருத்தன் சொல்றதெல்லாம் கேட்கவே வேணாம். என்ன பண்ணணும், எப்படி இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னா, ஒரு பேப்பர் இருக்குன்னு வச்சுப்போம். பேப்பர்ல சாம்பல் கண்ணுக்கு தெரியுதா உங்களுக்கு? ஆஷ் தெரியுமாங்க? இப்ப கொளுத்துங்க, கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும்? இப்ப எங்க இருந்தது சாம்பல்? உள்ள இருந்தது ஆனா தெரியல. அதுபோல ஆன்மாவை இருள் சூழ்ந்திருக்கிறது. சுத்த உஷ்ணத்தை தவம் செய்து ஏற்றும் போது இருள் விலகி மெய்ஞானம் தானாகவே வெளிப்படும். ஒன்றும் பண்ண தேவையில்லை, தானா வெளிப்படும். புரியுதா அது நான் சொன்னது? புரியாத புரிதல் வரும், தெரியாத புரிதல் வரும், உலகை பற்றிய புரிதல் வரும். வானத்துல என்ன நடக்குதுன்னு புரியும், கிரகங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியும், ஒருத்தன் என்ன நினைக்கிறான்றது புரியும், அவனுடைய உடல் அசைவுகளை வச்சு ரீட் பண்ணிடுவீங்க, எதுக்கு வந்திருக்கான், என்ன ஏது, பார்வை பேசவே வேண்டாம், வைபை சென்ஸ் பண்ணிடுவீங்க. ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா அந்த இடத்துல நல்ல சக்தி இருக்கா கெட்ட சக்தி இருக்கான்றது தெரியும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி, நீங்க நினைச்சு பார்க்க முடியாதெல்லாம் புரியும் தானா. ஏன்னா இறைவனுக்கு எல்லாமே தெரியுமா தெரியாதா? இல்லை அதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இறைவனுக்கு அனைத்தும் தெரியுமா தெரியாதா? உங்களுக்குள்ள இறைவன் தான் இருக்கிறார். இப்ப அவருக்கு எல்லாமே தெரியுமா தெரியாதா? இப்ப எது மறைக்குது? இறைவனுக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு தான் எல்லாம் தெரியும்ன்ற அந்த அகந்தை மறைக்குது. இப்ப இறைவன் வரமாட்டார். எப்ப நீ என்ன நம்பி கூப்பிடுறியோ அப்பதான் நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன். இப்ப நீ யாரை கூப்பிடுற? எனக்கே எல்லாம் தெரியும்ன்ற பாரு அப்படின்ட்டு உள்ள உட்காந்துருக்கிறார். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு.
சாது சிதம்பர சுவாமிகள் வள்ளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.